சிவகங்கை நாடாளுமன்ற நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் தேர்தல் வாக்குறுதிகளை அறிவித்தார். சிவகங்கை தனியார் கூட்டரங்கில் நாம் தமிழர் கட்சியின் நகர், ஒன்றிய, பேரூராட்சி, நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகளின் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் குறித்து கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இந்த கலந்தாய்வு கூட்டத்திற்கு மாநில ஒருங்கிணைப்பாளர் கோட்டைக்குமார் தலைமை தாங்கினார். நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ரமேஷ் இளஞ்செழியன் முன்னிலை வகித்தார். பின்னர் சிவகங்கை தொகுதி நாடாளுமன்ற வேட்பாளர் எழிலரசி செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில், சிவகங்கை மாவட்டத்தில் பனைசார் தொழிலை ஊக்குவிப்பதாகவும், தொகுதி சார்ந்த மண்பானை மற்றும் மிளகாய் போன்றவற்றிற்கு சந்தைப்படுத்துதல் செய்து விலை நிர்ணயம் செய்ய வழிவகை செய்வதாகவும், காவேரி கூட்டு குடிநீர் திட்டத்தை முழுமையாக அமல்படுத்த வழிவகை செய்யப்படும் எனவும் வாக்குறுதிகளாக தெரிவித்தார். நான் வந்து இப்ப தனிப்பட்ட முறையில ஜெயிச்சு தனிப்பட்ட ஆளா வந்து பண்றதுங்கிறது அடுத்து, நான் கட்சி சார்ந்து எங்களோட கட்சி கொள்கையிலே வந்து இருக்கும் அடிப்படை மாற்றம், அந்த அரசாங்கத்தை அந்த மாத்திட்டாலே முக்கால்வாசி பிரச்சனை முடிஞ்சிடும். நம்ம வந்து தனிப்பட்ட பிரச்சனைகள் குறித்து பேசிகிட்டு இருக்கோம். ஒரு நல்ல அரசாங்கம், ஒரு 50-60 சுதந்திரத்துக்கு பிறகான அரசாங்கம் வந்து நல்ல அரசாங்கமாக இருந்திருந்தால் நம்ம பிரச்சனையை பற்றி பேசவே தேவையில்லை. அப்போ வந்து முழுவதுமாக இந்த அரசாங்கத்தை மாற்றணும். அதுக்கு வந்து நாங்கள் மக்களை வந்து ஒன்று திரட்டணும். இப்போ அரசாங்கம் முழுவதுமாக மாறிட்டுனாலே வந்து பிரச்சனைகள் தன்னால் சரியாயிரும். அதற்கு நாம் தமிழர் கட்சி வந்து உள்ளே வரணும். அதுதான் எங்களோட முதன்மையான நோக்கமே, அதுதான்.